உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மைக் இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு அப்புறம் வந்து நார்மல் ஹெட்செட்டை மைக்காக மாற்றுவது எப்படி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலர் மைக் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு புது அப்டேட், அதாவது சேனலை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம்னு ஐடியா வச்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அதாவது நான் இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக மைக்லாம் பேசுகிறேன். அடுத்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு மைக் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு நான் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்ப்போம். அவங்க பேக்கிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் போட்டு தான் கொடுத்தாங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பாஞ்சு இது வந்து மேலே வைக்கணும். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம். லென்த்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதாவது ஹெட்ஃபோன் இருக்குல்ல, நம்ம ஹெட்ஃபோனை காட்டிலையுமே கொஞ்சம் பெருசு தான். மொதல் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக செல்லில் இருந்த மைக்கில் பேசுகிறேன். இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த மைக்கை நான் அட்டாச் பண்ணி அதில் நான் பேசுகிறேன். இது சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி போடுங்க. நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைங்க இந்த மைக் அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸுமே கிடையாது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் ஃபேனை வந்து கம்மி பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபேனை நம்ம கூட்டி வச்சு சவுண்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா எப்படி இது சவுண்டு நல்லா கேட்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஃபேனை இப்போ வந்து நான் நாளில் கூட்டி வைக்கிறேன் பார்ப்போம். இப்போ வந்து ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா இது வந்து சவுண்டு வந்து அவ்வளோவா கேட்டிருக்காது. நான் அந்த இது நார்மல் இந்த மொபைலில் இருக்க கேமராவில் வச்சு பேசியிருந்தேன்னா சவுண்டே கேட்காது, ஃபுல்லாக இறைச்சலாக தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். நானே வீடியோ பார்த்தா தான் எனக்கே சவுண்டு நல்லா கேட்குதா இல்லை வந்து இறைச்சலாக கேட்குதான்னு தெரில. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மைக்கை கனெக்ட் பண்ணாமல் நார்மலாக மொபைல் இருக்க மைக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து சவுண்டு வந்து மேக்ஸிமம் ஃபேன் சவுண்டு தான் அதிகமாக இருக்கும், நான் பேசுகிற சவுண்டு அதிகமாக கேட்டதாக நினைக்கிறேன். என்ன இதோட இறைச்சல் வந்து முதைக்கும் இப்படிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நம்ம மைக் வாங்கி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழித்து இந்த ஒரு கால மைக் வாங்கியிருக்கேன். பார்ப்போம். மேக்ஸிமம் அடுத்தடுத்து நான் சேனலை வந்து சேனல் குவாலிட்டியை நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுவரையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 720 pixel தான் வந்திருக்கும். இனிமேல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வரும். இனிமேல் சவுண்டு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பக்காவாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.